தம்பி போட்டோதான் வீடு நிறைய இருக்கு. நான் பெசலா கேட்டிருந்தேன், எனக்காக கொடுத்துட்டு போனாங்க. என் பிரிய மனைவி கண்ணம்மாவுக்கு அன்பு முத்தங்களோடு ராஜா. நீதானா அன்பு மனைவி கண்ணம்மா? உண்மையா சொல்லு. முருகமாக கண்ணமானுக்கு கொஞ்ச நாளா ஏதோ பிரச்சனை இருந்தது. ரெண்டு நாளைக்கு முன்னதான் மலைக்கோயில கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க. மலைக்கோயில கல்யாணமா? சொல்லு, மரியாதையா சொல்லு. உயிரை போகட்டும். நான் சொல்லலாம்னு வந்தேன். நீங்க ஜோதியா பாத்துக்கிட்டு இருந்தீங்க, சூச்சியமா சொன்ன, நீங்க புரிஞ்சுக்க முடியல. சரிதான், புரிய முடியா சொல்லப்படாதவளுக்கு நான் என்ன வேண்டாம். எனக்கு தெரியாம என் பையனுக்கு கல்யாணம், லட்சிய கல்யாணம் சொன்னாங்க. நாலு அலட்சியமா கேவலம் வந்த முருகன் மகளுக்கு கூட்டிட்டு பார்த்து என்கிட்ட நீ சொல்லாம நீ மறைச்சிருக்க. அந்த முருகனையும் மகளையும் நான் என்ன செய்யறேன்னு பாரு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு அந்த மலைக்கோயில் முருகனுக்கும் தான் தெரியுங்க, வேற யாருக்கும் தெரியாது. சின்னேஜமான ஊர்ல இல்ல. இந்த சந்தர்ப்பத்தை வார்த்தைய வெளியில விட்டீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும். நமக்குத்தான் அசிங்கம், கேவலம் கும்பிடுறோம். முருகன் ஜாக்கிரதை, கட்ட போன மாடு முட்டை வந்திருக்குது. பக்குவமா நடந்துங்க, இல்லை முருகன் கையில நம்ம சிக்கிக்குவோம். யஜமா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். முக்கியமான விஷயமா? ஆமா, என் மகளை பொறுத்த விஷயம். முருகா, என்கிட்ட உனக்கு திறமையில் பேசணுமா? தினம் இருந்தா பரவாயில்லைங்க, அவனுக்கு தெரியாத விஷயம் இல்லைங்க. முருகா, நீ என்ன பேச வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். உன்னால என்ன செய்ய முடியும்? என்னென்னமோ பேசுறீங்களே யஜமா. நான் வந்த நேரம் சரியில்லை போல இருக்கு. வந்த நேரம் இருக்கு, விபரீதமான நேரம். ரத்னம், அளவோடு நில்லு. முருகா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ நினைக்கிறபடி எதுவும் நடக்காது, நடக்காது, நடக்காது. பெரியவங்க வாயினால அப்படி சொல்லக்கூடாது. நீங்க தான் சொன்னீங்க நல்லா படிக்க வைடா, நானே நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப படிப்பும் முடிஞ்சு போச்சு, வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சிருக்க கூடாது. நீங்களா பார்த்து யாருக்கு கட்டி வைக்க சொல்றீங்களோ அவனை கட்டி வச்சு போடுறேன். ஆமா முருகா, கல்யாண விஷயத்தை பத்தி உன் பொண்ணு என்ன சொல்றா? அது ஒரு வருஷம் போகட்டும்னு தான் சொல்லுது. அதுக்கு என்னங்க தெரியும், சின்ன பொண்ணு. இந்த காலத்து பசங்களா, நமக்கு தெரியாதெல்லாம் அதுங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, சரி சரி, நீ சவகாசமா பா.